குட்டீஸ் வெல்கம் டு தி ஷோ ஜாய் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் அர்ச்சனா. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான க்யூட்டான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அவ்வளோ க்யூட்டாக, ஆமாம், செம்ம க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட். எஸ், இது வந்து மினியன் டூத் ப்ரஷ் ஹோல்டர். நீங்கள் இதை டூத் ப்ரஷ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கூட. இதில் நீங்கள் வந்து சீட்ஸ் கூட போட்டு பிளான்ஸை கூட நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம் சன் லைட்டில் வச்சு. ஓகே, இதை நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மினியன் டூத் ப்ரஷ் ஹோல்டர், இந்த நார்மல் ஹோல்டர் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ண, ஹனி பாட்டில், இதில் இருக்கிற ஹனியெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாட்டில் வேஸ்ட்டாக இருந்தது, இதை வந்து கீழே தூக்கி போட போகிற சிச்சுவேஷனில் இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி இந்த மினியன் ஹோல்டரை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு நிறைய லைஃப் ஸ்பேன் வந்துருச்சு, இது வந்து செத்து போயிருக்கும் இந்த பாட்டில். ஸோ இப்போ இந்த மினியன் வந்து இந்த பாட்டிலுக்கு உயிர் கொடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி பைபிளில் யாராவது வந்து ரொம்ப வருஷம், கடைசி வரைக்கும் யார் வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஜெனசிஸ் 5:27 மெத்துசாலா அப்படிங்கிற ஒரு பெரிய தாத்தா தான் வந்து ரொம்ப நாள், அவர் தான் அந்த வெரி வெரி எல்டஸ்ட் பர்சன் இந்த பைபிள். அவர் தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாராம். எத்தனை வருஷம்? 1, 2, 100, 200 ரொம்ப வருஷம், 967 இயர்ஸ் உயிரோடு வாழ்ந்தாராம். ரொம்ப வருஷம் இல்லை, அவருடைய லைஃப் ஸ்பேன் தான் பைபிளே ரொம்ப பெருசாக இருந்ததுதான். அதே மாதிரி நம்மளும் எத்தனை நாள் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் ஏசுபாக்கு மட்டும்தான் தெரியும், எத்தனை நாள் நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகிறோமோ அத்தனை நாளும் இந்த மாதிரி நம்மளை கீழே தூக்கி போடாத மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் ஏசுபாவை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு காலமும் ஏசுபா மறக்கவே கூடாது. ஓகே குட்டீஸ், இப்போது இந்த வெரி சிம்பிளான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? யூஸ் பண்ண ஹனி பாட்டில் இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். 4 கலர் பெயிண்ட்டு, எல்லோ, ரெட், ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ, ஃபைனலி பெயிண்ட் ப்ரெஷ். இப்போது இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? ஓகே, கையில் உங்கள் பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பெயிண்ட் பண்ணும் போது கீழே பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மினியான பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பெயிண்ட் பண்ணும்போது உங்கள் பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, கீழே ஒயிட் பேப்பர் இல்லை கிளாத் ஷீட் ஏதாவது போட்டு கீழே சிந்தினாலும் அது ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இங்கே பார்த்தீங்களா டீஸ் நம்ம வந்து மினியனோட பேக்ரவுண்ட் எல்லோ அண்ட் ப்ளூ வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மினியனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐஸை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இந்த பார்டர் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம பெயிண்ட் அடிச்சு அந்த எல்லோ கலர் வந்து காஞ்சிரும். பிளாக் கலர் பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் மினியனுக்கு நம்ம அழகாக கண் வரைய போகிறோம். மினியானுக்கு கண் வாய் வரைஞ்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மினியானுக்கு ரெண்டு ஐபால்ஸ். ஓகே, எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு கடைசியில் அந்த ஹைஸில் பேக்கில் ஒயிட் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பெயிண்ட் அடிச்சாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், க்யூட்டாக இருக்கல மினியான் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பண்ணும்போது ஆக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணேன், ஏன்னா அதுதான் வந்து கிளாஸ் பெயிண்டிங்க்கு ரொம்ப வந்து சூட்டபிளான பெயிண்ட். ஸோ இந்த கிளாஸ் பெயிண்டிங் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணாலும் ஆக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணுங்கள், வாட்டர் யூஸ் பண்ணாமல். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஆக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணோம். ஸோ அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மினியான். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட போகிற கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கிறது வந்து தூக்கி போடணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ இதையும் நீங்கள் ரீயூஸ் பண்ணி இதை எதுக்காவது வச்சுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ் பெயிண்டிங் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற டூத் ப்ரஷ் பேஸ்ட்லாம் இந்த மாதிரி நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மார்னிங் வரும்போது இந்த மினியானை பார்த்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி அழகாக உங்கள் டூத் ப்ரஷ் எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஸோ இந்த மினியானை பார்த்தோன்னே இந்த மினியானுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டெய்லி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கிராஃப்ட் க்யூட்டான ரொம்ப சிம்பிளான வெறும் பெயிண்ட் கிளாஸ் கண்டெய்னர் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க தானே, வெரி வெரி ஈஸியானது. நீங்கள் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டாக கூட இருக்க தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு பெயிண்டிங். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோகிராஃப் இல்லை வீடியோவை நீங்கள் வந்து ஜாய் டிவிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர், ஃபோட்டோகிராஃப், அப்புறம் உங்களுடைய அட்ரெஸோடு நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜாய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜாய் டிவியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாய் டிவியில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாய் டிவி அப்படின்னு வந்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் எபிசோட் வரும். இன்னும் நியூவாக ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வரப்போகுது, அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜாய் டிவியை பார்த்துட்டே இருங்க, ஜாய் டிவியை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ஜாய் கிராஃப்ட்ஸை பார்த்த உங்களை கருத்துதானே ஆசிர்வதிப்பாராக. இந்த மாதிரி நிறைய நிறைய சிம்பிளான கிராஃப்ட்ஸோட அக்கா உங்களை வந்து வேறு ஒரு எபிசோடில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்ட் டு தென் இட்ஸ் அர்ச்சனா அக்கா சைனிங் ஆஃப். ஓகே குட்டீஸ், நம்ம இனியானுக்கும் பாய் சொல்லிடுங்க. பாய் குட்டீஸ்.